ஜூலை 13 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரூல் போடுறாங்க. பத்மநாப சுவாமி டெம்பிள் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சொத்து உரிமை இருக்குது, அந்த கோயிலோட சொத்து உரிமை இருக்குது அப்படின்னு. இது ஒரு 10 வருஷமாக தொடர்ந்துட்டுருக்க ஒரு கேஸ் இது. இது என்ன கேஸ்னால், அந்த கோயில் வந்து உரிமை, அதோடய சொத்துக்கு உரிமை வந்து கவர்மெண்ட் கிட்ட வரணுமா இல்லை அந்த ஃபேமிலி கிட்ட போகணுமா அப்படின்னு. கோயில் என்ன பெரிய சொத்து இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், அந்த கோயிலில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, அந்த கோயில் பாதாள அறைகள் இருக்குது, அந்த சுரங்கப்பாதையில் பாதாள அறைகள் இருக்குது, 6 அறைகள் இருக்குது. அந்த 6 அறைகள்லேயும் அவ்வளோ தங்கம், அவ்வளோ வைரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு அறையை திறந்தா இந்த உலகத்துக்கு ஆபத்து வரும்ன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சொத்தை வந்து யாருக்குன்றத ஒரு டிபேட் தான் போயிட்டு இருந்தது. கோர்ட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஃபேமிலிக்கு தான் போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கப்புறம் இது அந்த அறையில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். நாங்கள் உங்கள் ஹியர் அஸ் ஹியர். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சன்னியாசி இருந்திருக்காரு. அவர் வந்து பத்மநாப சுவாமியோட தீவிர பக்தர். அவர் வந்து எப்படியாவது விஷ்ணு எங்க இருக்காருன்றத கண்டுபிடிக்கணும், அந்த பத்மநாப சுவாமி அவதாரத்துல எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு உலகம் ஃபுல்லா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த திருவனந்தபுரத்துல இந்த இடத்த வந்து அவர் பார்த்திருக்காரு, இங்கேதான் விஷ்ணு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த கோயில் பார்த்தா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் இந்த இங்கே இருந்திருக்கிறதுக்கான வரலாறுகள் வந்து நிறைய இருக்குது, அந்த திருவனந்தபுரத்தில் இருக்கிறதுக்கான வரலாறுகள். அப்போ வந்து அது வந்து ஒரு கட்டையால், அதாவது ஒரு உட்டால செய்யப்பட்ட ஒரு கோயிலாக இருந்திருக்கு. 18th century அப்போ தான் மகாராஜா மார்த்தாண்டவர்மா அவர் பீரியடில் தான் வந்து ஒரு கற்கள் வச்சு இதை கட்டியிருக்காங்க இந்த கோயிலை. ஸோ மகாராஜா மார்த்தாண்டவர்மா அவர் ஃபேமிலி தான் வந்து ட்ரவன்கோர் ஃபேமிலி, இவங்களுக்கு தான் இப்போ வந்து அந்த செட்டில் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த சொத்து வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தான் இருக்கும். ஸோ மகாராஜா மார்த்தாண்டவர்மா யாருன்னா, இவர் வந்து ஒரு தீவிர விஷ்ணு பக்தர். ஸோ இவர் தீவிர விஷ்ணு பக்தராக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்க செல்வங்கள், வைரங்கள், வைடூரங்கள், அவர் சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து விஷ்ணு கிட்ட கொடுத்துட்டு, கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நான் அவர்கிட்ட சரணடைஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாரு இவர். அண்ட் இவங்க ஃபேமிலி வந்து விஷ்ணுக்கு ஒரு ரொம்ப ஒரு பக்தியான ஒரு ஃபேமிலி இவங்க. அதனால பட் ரீசெண்டாக வந்து இவங்க ஃபேமிலியில் இருக்க ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ இந்த டைமில் வந்து நாங்கள் கோயிலுக்கு போனாலும், பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போனாலும், அங்கேருந்து வரும்போது நாங்கள் ஃபுல்லாக காலை கழுவிட்டு தான் வருவோம், ஏன்னா அவரோட ஒரு மண்ணு கூட எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, அது அவருக்கு தான் சொந்தம் அப்படின்றாங்க. ஸோ அதனாலேயே வந்து திருவனந்தபுரம் வந்து ஒரு கடவுள் ரூல் பண்ணுற ஒரு இடம் அப்படின்ற வாதம் வந்து இனி வரைக்கும் இருக்குது. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த மகாராஜா மார்த்தாண்டவர்மா வந்து கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அவர் இருந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி அர்ப்பணிச்சதுனால அந்த டைமில் இருக்க முகில்கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கொள்ளடிச்சிருவார் இந்த சொத்துக்களை அப்படின்றதுனால, பத்திரமா சேஃபாக ஒரு இடத்துல வைக்கணுன்றதுனால இந்த பத்மநாப சுவாமி கோயில் விஷ்ணு இருக்கிற சன்னதி கீழேயே வந்து ஒரு சுரங்க பாதையை கிரியேட் பண்ணி அதில் ஒரு 6 அறை கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க, இந்த எல்லா சொத்துக்களை எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே இந்த ஃபேமிலி தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. அப்போ 1954 பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ட்ராவன்கோர் வந்து கேரளான்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பட் அப்பயும் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறையும் வந்து இந்த கோயில் வந்து கவர்மெண்ட் கீழே வராது, இந்த ஃபேமிலி ஆட்சி இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஆட்சியுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க கவர்மெண்ட். ஸோ இவங்களும் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. பட் 2011 வந்து ஒருத்தர் ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு, என்னென்னா ரொம்ப காலமாக இவங்களே வந்து இந்த தர்மகர்த்தா விதிலேயே வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க, பட் இது இருக்கக்கூடாது, இனிமேட்டு கவர்மெண்ட் கீழே இருக்க ஒரு ட்ரஸ்ட் மூலயமா தான் இந்த கோயில் இயங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் கீழே இருக்க ஒரு ட்ரஸ்ட் மூலயமா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் நடந்துட்டு இருக்கும்போது 2011 வந்து இவங்க கோர்ட் ஆர்டர், இந்த ஆர்டர் பாஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அது கீழே இருக்க எல்லா அறைகளும் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, பட் ஒரு அறையை தவிர. ஏன்னா அந்த ஒரு அறையை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த கோயிலோட ஃபேமிலி, அந்த கோயிலில் மேனேஜ் பண்ணிட்டு வர ஃபேமிலியாக இருக்கட்டும், ட்ராவன்கோர் ஃபேமிலியாக இருக்கட்டும், அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களாக இருக்கட்டும், நிறைய அட்வைஸ் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, காமனாக அந்த ஒரு கதவு தகுந்த ஒரு பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு உலகத்துக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் கேரளான்றது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆள்ற ஒரு ஸ்டேட், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கடவுள் நம்பிக்கைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காத ஒரு ஸ்டேட்டே இப்படி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ அதனால தான் இன்னுமே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் இருக்கு, அந்த அறையை இன்னும் ஓப்பன் பண்ணல. பட் மிச்ச 5 அறையும் வந்து 2011 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் அவ்வளோ தங்கம், அவ்வளோ வைரம், ஒரு 20 அடி ஸ்டாச்சு, லார்ட் விஷ்ணுவோட ஸ்டாச்சு தங்கத்தாலையும் வைரத்தாலையும் இருக்குது. ஒரு வால் ஃபுல்லாகவே வைரம், அதாவது ஸ்வார்டு வந்து ஒரு ஃபுல்லாகவே வைரத்தால் செஞ்சுருக்கு.
அவ்வளோ வைரம், அவ்வளோ கணக்கெடுக்க முடியாத தங்கம் வைரம் இருக்கு. அதோட மதிப்பு 2011 வந்து 1.5 லட்சம் கோடிக்கு வந்து மதிப்பு போயிருக்கு. அந்த டைம்ல தங்கம் வைரத்தோட விலை இந்த இப்போ டைம்ல இருக்கிற விலையை வந்து யோசிச்சு பாருங்க. அப்போ இப்போ வந்து மேபி 4 லாக்ஸ் க்ரோஸ் கூட போகலாம் அது. ஸோ அவ்வளோ தங்கம் இருக்கு. ஆனால் அந்த ஒரு கதவை மட்டும் திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டும் யாருமே எல்லாருமே வந்து ஒரு முனைவாக இருக்காங்க அதை திறக்கக்கூடாதுன்னு. பட் அதில் என்ன இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஹைப்போதசிஸ், ஒரு நம்ம இது போட்டு பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குள்ளே அது ஒரு பெரிய அறையாக இருக்கிறதுனால இதை விட பல மடங்கு அதுக்குள்ளே தங்கமோ வைரமோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை திறந்தால் மேபி அதை வந்து ஒரு கண்ட்ரியாலே கட்டுப்படுத்த முடியாது, அதனால ப்ராப்ளம் வரும், இப்படி ஒரு ஹைப்போதசிஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கதவு திறந்தால் ஒரு பேர் ஆபத்து இருக்கலாம் அந்த ஊருக்கே, திடீர்னு அந்த கதவு திறந்தால் எல்லாமே டெமாலிஷ் ஆகிடலாம், திடீர்னு டேமேஜ் ஆகிடலாம் எல்லாமே. ஸோ அதனால் வந்து அந்த ஊருக்கே உலகத்துக்கே ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வேணால் பிரச்சனை ஆகலாம் அப்படி. பட் இன்னொரு ஒரு எப்போவுமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் வந்து சில ரூமர்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ரூமர்ஸாக எடுத்துக்கலாமா இல்லை இன்ட்ரெஸ்டிங் விஷயமா எடுத்துக்கலாமான்னு தெரியல. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கதவு திறந்தால் அது வந்து ஒரு பெரிய மலைக்கு கொண்டு போகும், அந்த மலை வந்து ஒரு ப்ரெஷியஸ் மலை, ஃபுல்லாமே மலை ஃபுல்லாமே தங்கமா, மலை ஃபுல்லாமே வைரமாக இருக்குமா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதனாலேயே வந்து இன்னும் இப்போ கொடுத்த சுப்ரீம் கோர்ட் இப்போ கொடுத்த ஆர்டரில் கூட இந்த கதவு திறக்கணுன்ற ஆர்டர் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அது இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் 2011 இப்போ வரைக்குமே இந்த 5 அறையை வந்து மிலிட்ரி ஃபோர்ஸஸை வச்சு தான் இவங்க வந்து கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ஸ் அந்த கோயிலுக்குள்ள வந்து ஷர்ட் போடக்கூடாதுன்றதுனால இவங்க வந்து இந்த டவல் மாதிரி வந்து ஷர்ட் மாதிரி அதை போட்டு இவங்க அந்த கன்ஸோட அங்கே நிற்கிறாங்க. பட் இந்த கதவு திறக்க முயற்சி பண்ணாங்கன்னா, எஸ் நிறைய வாட்டி இந்த கதவு திறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, பட் ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் தான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய மந்திரவாதி, அதாவது ஒரு பெரிய சாமியார், ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தமிழில் சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆசான், அந்த மாதிரி ஒரு ஆளுங்களால் தான் இதை திறக்க முடியும், மந்திரம் சொன்னால் தான் இந்த கதவு திறக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் நிறைய டைம் வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து மந்திரம் சொல்ல வச்சிருக்கு, பட் ஓப்பன் ஆகலை. ஈவன் ஹியூமனால் இதை ட்ரை பண்ண முடியாதுன்னு அவங்க அந்த கோயிலோட ஃபேமிலி சொல்கிறாங்க. ட்ராவன்கோர் ஃபேமிலி கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது, இது திறக்க முடியாது ஹியூமன்ஸால் அப்படின்றாங்க. ஒரு 2-3 சாமியாரை வந்து சொல்ல வைக்கிறாங்க, ஓப்பன் ஆகலை. அப்படி சொன்ன ஒரு சாமியார் வந்து 2 நாள் இறந்தும் போயிருக்காரு. ஸோ இவ்வளோ மர்மங்கள் இருக்கிறதுனால இனி வரைக்குமே அந்த அறையை திறக்கலை. இதுக்கப்புறம் திறப்பாங்களானும் நமக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு மர்மம் இருக்கிறது உண்மையிலே இதை கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். பட் ஒரு லெஃப்ட் விங் ஆட்சி செய்கிற கேரளாவில், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சில பேருக்கு இல்லாத கேரளாவில் அவங்க இதை நம்புகிறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை யோசிச்சு தான் பார்க்கணும். இணைந்திருங்கள் எங்களுடன். செவிகளுக்கு நன்றி.